ஒன்று கூடுவோம் ஒன்றை பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம் ஒன்று கூடுவோம் ஒன்றை பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் துயாவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் துயாவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம் இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு இயேசுவின் உடலை குருதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு நம் இறைவனை போற்றுவோம் நம் இயேசுவை போற்றுவோம் துயாவியை போற்றுவோம் திருப்பலியில் கலந்திடுவோம் கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டின் பொதுக்காலம் 27 ஞாயிறு ஆண்டவரே அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன உமது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே நீரே அனைத்துக்கும் ஆண்டவர் அன்பு சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமென் இரக்கமாயிரும் ஆண்டவர்
உண்டாகுக உலகினிலே நன் மனத்தோர்க்க அமைதி ஆகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர் அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீரா உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 18-24 முடிய அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எழும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான்
இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று
அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயமார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 2-16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றுத்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. திருமணம் என்பது ஒரு அருட்சாதன கொண்டாட்டம். இதை நிறைய நேரங்களில் நாம் அசட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறோம். கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது குடும்பத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் சொல்லுகிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று சொல்லிதான் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை கடவுள் உருவாக்குகிறார்.
அவர்கள் இருவரும் இணைந்து வாழ்வது நல்லது என கடவுள் விரும்புகிறார். கடவுளுடைய ஆசை, அவருடைய விருப்பம் என்பது கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்வது. எனவே கடவுள், மனிதன், உலகம், இந்த மூன்றும் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மூன்றும் ஒன்றை ஒன்றை அடிமைப்படுத்த நினைக்கும் போதோ அல்லது உறவு நிலையில் ஏதோ சிக்கல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கிறதென்றால் நிச்சயமாக இந்த உறவு சிதைக்கப்படும் போது அமைதியானது சீர்குலைந்து போகிறது, பேரழிவு நேரிடுகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. இன்றைக்கு அதிகமான திருமணங்கள் முறிவு பெறுவதை பார்க்கிறோம். மனவிலக்கு செய்கிறார்கள். கல்யாணமாகி ஒரு வருஷமாகிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று வந்து நிற்கிறான். அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் அதிர்ச்சி. திருமணமாகி ஒரு வருடம் தான் ஆகிறது, இதற்குள்ள விவாகரத்தா? அந்த இளம் கணவனை சரமாரியாக நண்பர்கள் எல்லாம் திட்டுகிறார்கள். உன் மனைவிக்கு என்னடா குறை? அவரிடம் அழகு இல்லையா, அறிவு இல்லையா, நல்ல உத்தியோகம் இல்லையா? அவளை விட சிறந்த பெண் இருக்கிறார்களா? எதற்காக உனக்கு இந்த விவாகரத்து? உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிருக்கிறதா என்றெல்லாம் சொல்லி கடுமையாக விமர்சிக்கிறார்கள். கணவன் அமைதியாக இருக்கிறான். பின்னர் கொஞ்சம் நேரம் கழித்து தனது வலது காலில் உள்ள ஷூவை கயிற்றி வைக்கிறான். இதை பாருங்கள். அவங்க பார்க்கறாங்க, என்ன இதுக்கு என்ன குறை, நல்லா தான் இருக்குது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, விலை உயர்ந்ததாக தெரிகிறது, இன்னும் உன்னுடைய காலுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியுது இது நன்றாக இருக்கிறது, என் காலுக்கு பொருத்தமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, விலை உயர்ந்ததாக இருக்கிறது. உண்மைதான், இதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த ஷூ என் காலை கடிக்கிறதே, நான் என்ன பண்ண அப்படின்னு அந்த கணவன் கேட்டானான். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனை அவரவர்களுக்குத்தான் தெரியும். மற்றவர்கள் யாரும் அந்த பிரச்சனையை அவ்வளவு எளிதாக தீர்த்து வைத்து விட முடியாது. கணவன் சொல்றான், என் பொண்டாட்டி ஒரு நாய் மாதிரி, வீட்டுக்கு வந்தா போதும் வவ்வவ்னு குலைச்சிக்கிட்டே இருப்பா, அது வேணும் இது வேணும்னு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா, பணம் கொடு, வேலைக்கு போ, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், டிவி வாங்கணும், ஏசி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பா. சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற ஆசை அவளுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால நிம்மதியே என்னுடைய குடும்பத்தில் இல்லை, சந்தோஷமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும், நகை சம்பாதிக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்றதுலே அவருடைய குறிக்கோளும் எண்ணமும் இருப்பதனால் எப்படி நான் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு ஒரு கணவன் புலம்புகிறான். இன்னொரு பக்கம் மனைவி, எதுக்குங்க கேக்குறீங்க, எனக்கு வந்த வாழ்வை பாரு, ஊர்ல உலகத்துல இப்படியா வாழ்றாங்க, ஒரு நாளும் இவனை கட்டிக்கிட்டு நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா, ஒரு வார்த்தை ஒரு நாள் கேட்டது கிடையாது, வெளியே போலாமா, ஒரு சினிமா பார்க்கலாமா, எதுவும் இல்லை. வருஷத்துல ஒரு நல்ல புடவையாவது எடுத்து தருவாரா இந்த மனுஷன், எதுவுமே கிடையாது. நான் அம்மா வீட்டுல இருந்து போட்டுன்னு வந்த எல்லா நகையும் கூட அடகு வச்சு தொலைச்சிருக்கிறான், குடிச்சு குடிச்சே குடும்பத்தை கெடுத்து வச்சிருக்கிறான், இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு புலம்புற மனைவிமார்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை ஏன் கேக்குறீங்க, எங்களுக்கு எங்க அம்மாவையும் பிடிக்கல, எங்க அப்பாவையும் பிடிக்கல, அம்மாவும் அப்பாவும் சும்மா சும்மா எங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்க போவாத, அங்க போவாத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு ஒரே நச்சரிப்பு. டிவியை பார்த்தா தப்பு, பக்கத்து வீட்டுக்கு போனா தப்பு, ஃப்ரெண்ட்ஸு கூட போனா தப்பு, லேட்டா வந்தா தப்பு, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு எங்களை நோகடிக்கிறாங்க. எங்க அப்பா ஒரு நாளும் எங்க கூட நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டது கிடையாது.
நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. எனவே எனக்கு அப்பாவும் பிடிக்கல அம்மாவும் பிடிக்கல, யாரும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற உணர்வு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு உண்டு. அன்பிற்குரியவர்களே, இது எல்லா குடும்பத்திலும் இல்லை, சில குடும்பங்களில் இப்பேற்பட்ட தொல்லைகள் எல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை என்பது, திருமண வாழ்க்கை என்பது மிக மிக பெரும் சவால்தான். அவ்வளவு எளிமையாக குடும்ப வாழ்வையோ திருமண வாழ்வையோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பல சிக்கல்கள் இருக்கிறது, குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உண்டு. காரணம், இந்த உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும், மரியாதை மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எண்ணங்களும் கூட. உறவு நிலைக்கோ அன்புக்கோ மகிழ்ச்சிக்கோ இன்றைக்கு இடமே கிடையாது. பொன் பொருள் வசதி பணம் பதவி பட்டம் இவற்றிற்குத்தான் இன்றைக்கு காலம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு சில அறிவுரைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த மறைவுரை வழியாக தயவு செய்து உங்களுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உடல் நலன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. லேட்டா வரோம், லேட்டா போறோம், லேட்டா சாப்பிடுறோம், லேட்டா தூங்குறோம், எல்லாமே இன்றைக்கு காலம் கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. 40 வயது வரையோ அல்லது 50 வயது வரையோ நமக்கு ஒன்றும் தெரியாது, அதற்கு பின் தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிக்கும். தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களுடைய உடல் நலனில் அக்கறை காட்டுங்கள். நேரத்தோடு உணவு உண்ணுங்கள், நேரத்தோடு உறங்குங்கள். நல்ல ஆரோக்கியமான வாழ்வே உங்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனை கூட உங்களுடைய கையிலே நிற்கும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய உடல் நலனுக்காக இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நின்று விடுவீர்கள். உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்து நிறைவோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. அடுத்தவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது. நமக்கு என்ன வேண்டும், நம்முடைய குடும்பம் எப்படி, நம்முடைய தேவைகள் என்ன, என் கணவனின் சம்பாதனை எவ்வளவு, என் மனைவியின் குடும்ப நிலை எப்படி என்பதை பொறுத்துதான் ஒவ்வொரு குடும்பமும் அமைக்கப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு பிறரை பார்த்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவதால், பேராசைப்படுவதால் குடும்பமானது சீர்குலைந்து போகிறது. எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வெடிக்கிறது. சிறு சிறு பிரச்சனைகளை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இதனால் தான் ஈகோ தலைக்கு மேல் ஏறிவிடுகிறது, ஆணவமும் அக்கறமும் அதிகமாகிறது. ஒருவரை ஒருவர் மதிக்காமல், ஒருவரை மாற்றி ஒருவர் திட்டிக் கொண்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு குடும்பமானது பிரிவுக்கு வந்து நின்று விடுகிறது. எனவே இருப்பதை வைத்து நிறைவோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சிந்தனை, பொருட்களை விட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பொருட்களை விட இன்றைக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஒருவர் மற்றவர் மீது அன்பு காட்டுங்கள். ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள். ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியின் கருவிகளாக வாழுங்கள். இறைவன் சொல்லுகிறார், நான் அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் கடவுளுக்கு பணிந்திருப்பது போல உங்களுடைய கணவன் மனைவிக்கு பெரியோர்களுக்கு பணிந்து நடந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள். அப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறுகிறது. நம்முடைய குடும்பத்தை பார்த்து பிறர் பொறாமைப்படுவார்கள். நம்முடைய கணவன் மனைவி உறவு நிலையை பார்த்து இந்த உலகம் பொறாமை கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு தூய திருமண வாழ்வு, அற்புதமான குடும்ப வாழ்வு வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கடவுளுடைய சன்னிதானத்தில் இந்த நாளில் ஏராளமான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு வாரி வழங்க தயாராக இருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த கடவுளினுடைய ஆலயத்திலே, இந்த பலிபீடத்தின் முன்பாக வந்து கடவுளுடைய இரக்கத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக, அருளுக்காக வேண்டி ஜெபிக்கும் போது இறைவன் முழு நிறைவோடு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த உணர்வோடு இந்த திருப்பலியில பங்கெடுப்போம். கடவுள் இந்த நாள் போல என்னாலும் நம்மை ஆசீர்வதிக்க, குறிப்பாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பது போல இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தப்பட, இறைவா எமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும்,
ஆன்ம நலனை தாரும், எங்கள் குடும்பத்தில் அமைதியை தாரும், நான் செய்கிற பணியில் நிறைவை தாரும், நான் போகும் போதும் வரும்போதும் ஆபத்து தீங்கின்றி எம்மை பாதுகாத்துள்ளும் என்று சொல்லி கடவுளிடத்தில் வேண்டி ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரே நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஈற்றிடையின் நிறைவா, உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். பெண் கணித உமக்கென தந்தை நீற்றிடையின் நிறைவா, உளி பெண் கணித உமக்கென தந்தை நீற்றிடையின் நிறைவா, உமக்கு உகந்த வழியில் மணி பொருளாய் தினம் தருவே ஏற்றிடுவாய். இனி தருவே ஏற்றிடுவாய், தருவே நீற்றிடுவாய், இந்நிறைவாய் ஏற்றிடுவாய். எடுத்து மருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஈற்றிடையின் நிறைவா, உன் திருப்பலி பீடம் மச்சனை மலர மலர்ந்திட அருள் புரிவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு
என்றும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியவளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதை தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. நல்ல தூய திருமண வாழ்வு வாழ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த மகத்துவமான அழைப்பு நல்ல உடன்படிக்கையை நமக்குள் ஏற்படுத்துகிறது. கணவன் மனைவி பிள்ளைகள் என்கிற குடும்ப வாழ்வின் புரிதலையும், நம்முடைய குடும்பம் கடவுளோடு எந்த நிலையில் உடன்படிக்கையில் இணைந்திருக்கிறது என்கிற அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளுகின்ற கல்வாரி கொண்டாட்டமாய் இந்த உன்னத ஆசிர்வாத திருப்பலி கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது. எனவே நம் குடும்பத்தை இந்த ஆண்டவரின் திருப்பாதம் சமர்ப்பித்து தூய ஆவியாரின் முழுமையான ஆற்றலினால் நாம் ஆட்கொள்ளப்பட சிறப்பாக இவ்வேளையிலே அருள் வரங்களை பெற செபிப்போமாக. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் குறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது.
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள், இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பான தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அற்புதமான ஆசிர்வாதமான நாளிலே எங்கள் தாயாம் திரு அவையை ஆசிர்வதிக்க நீர் திருவுளம் கொண்டிருக்கிறீர். திரு அவை இன்னும் மென்மேலும் மிக வீரியமுடன் செயல்பட்டு உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உமது நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க, அந்த இறையாட்சியின் கனவை நனவாக்க தகப்பனே, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் என யாவரையும் உமது அன்பின் கருவியாக செயல்பட அழைக்கிறீரே அப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், ஆன்ம நலனை தாரும், அவர்களை பாதுகாத்தருளும். அவர்களது இந்த நற்செய்தி பணியை, இறை பணியை நிறைவாய் ஆசிர்வதித்து நீரே வழி நடத்தும்படியாக வேண்டி சுவைக்கும். தாயும் தந்தையுமான இறைவா, நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கான அழைப்பை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தந்தீரே. கணவன் மனைவி பிள்ளைகளிடையே நல்ல புரிதல்கள் இருக்கட்டும். வருகின்ற சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கூட தகப்பனே எங்களிடமிருந்து விலகி போகும்படியாக நன்றாக நாங்கள் புரிந்து கொண்டு குடும்ப வாழ்வினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா. நல்ல கணவனாய் வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தாரும். குடும்ப பொறுப்பினை உணர்ந்து கொண்டு நன்றாக உழைக்கவும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்யவும் சகலவிதமான ஆசீர்வாதங்களை குடும்ப தலைவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. குடும்ப மனைவிமார்களை ஆசீர்வதியும் குடும்பத்தை அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வழிநடத்தக்கூடிய மிக உன்னதமான கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே கணவனையும் பிள்ளைகளையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும். இருப்பதை வைத்து வாழ வேண்டிய மனப்பக்குவத்தையும் குடும்ப வாழ்க்கைக்கான அற்புதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டுமென்றாடுகிறோம் அப்பா. அந்த பிள்ளைகள் இறை ஞானத்தில், இறை பக்தியில், ஒழுக்கத்தில் வளர வேண்டும். இந்த நவீன உலகத்திலே, மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அப்பா, பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு போகிறார்கள், தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். உம்மை விட்டு விலகி போகிற பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள் தகப்பனே. பிள்ளைகள் மனம் மாற வேண்டும், உம்மிடத்திலே திரும்பி வர வேண்டும், உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதின் வழியாய் உம்முடைய சாட்சியாக இந்த உலகத்தில் அந்த பிள்ளைகள் திகழ வேண்டும் அப்பா. இதோ இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்கள், அவர்கள் குணம் பெற வேண்டுமாய், சுகம் பெற வேண்டுமாய் சொல்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வரணும், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியமும், வேலை வாய்ப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்பும் ஆண்டவரே
உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தினால் அவர்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல உடல் உள்ளசுகத்துடன் வாழ அருள்தாரும். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவர் இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாபியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜபத்தை பக்தியோடு இணைந்து நாம் ஜபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்தலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறி எமக்கு அமைதியருளும், எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. சின்னஞ்சீர அப்பா மீது சிந்திக்க வைக்கிறது.
சுமைகளை மறந்து சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் தரும் அப்பமீதா பலவீனை இழந்து விழுந்திடும் போது இலை பாற்றி தருகின்ற அப்பமீதா தீதுதல் தருகின்ற அப்பமீது என் சுமை எளிது என் நோகம் இனிதேன் தீதுதல் தருகின்ற அப்பமீது அப்பமீது அப்பமீது. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீன்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் அன்னை மரியாளுக்கு உகந்த மாதமாய், குறிப்பாக ஜபமாலை மாதமாய் திகழ்கிறது. எனவே இந்த மாதத்தில் அன்னைக்கு இன்னும் அதிகமான புகழையும் மகிமையும் செலுத்தும் வண்ணமாக 16 வயதிற்கு மேல் இருக்கிறவர்களுக்கு அருள் தேடல் டிவியிலிருந்து கவிதை போட்டியானது நடைபெற இருக்கிறது. அன்னை மரியாளோடு என் வாழ்க்கை பயணம் என்கிற தலைப்பிலே நீங்கள் கவிதை எழுதி அதை வீடியோவில் பதிவு செய்து அனுப்ப வேண்டும். 3 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 16 வயதிற்கு குறைவாக இருக்கிறவர்கள், சிறு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு விவிலியத்தின் அடிப்படையில் அல்லது புனிதர்கள் யாராவது இந்த மாறுவேட போட்டியில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். குழந்தைகள் எல்லாம் புனிதர்களைப் போலவோ அன்னை மரியாளைப் போலவோ அல்லது விவிலியத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அவற்றைப் போல நீங்கள் உடையினை அலங்கரித்து 1 நிமிடம் பேச வேண்டும். 1 நிமிடம் அந்த புனிதரை பற்றியோ மாதாவை பற்றியோ நீங்கள் 1 நிமிடம் பேச வேண்டும். அதை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பினீர்கள் என்றால் அருள் தேடல் டிவியில் அவற்றை ஒளிபரப்பு செய்து உங்களுக்கான சிறந்த பரிசுகளை வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தான் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல திருமண வாழ்வும் குடும்ப வாழ்வும் வாழ்ந்து இறைவனால் மேன்மேலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே, இரக்கத்தின் ஆண்டவரே, நற்கருணை நாதரே, அச்சஸ்ட செல்வை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.